டேடி டேய், என் பொண்ணு நெருப்பு மாதிரி சுத்தமானவ. அவள கலங்கப்படுத்தி பார்க்கணும் நினைச்சனா நீதான் எரிஞ்சு போயிடுவ. பூவரிசி கழுத்துல நீ தாலி கட்டினதுக்கு அப்புறமும் இவள குத்துக்கல்லு மாதிரி வச்சுக்கிட்டு கீர்த்தி கீர்த்தின் அவ பின்னாடியே சுத்தினியே, அப்ப கூட என் பொண்ணு உன் ஆசைக்காகவும் கீர்த்தியோட காதலுக்காகவும் வாழ்க்கையே விட்டு கொடுக்கணும் நினைச்சவடா. அவள தப்பான பொண்ணுன்னு சொல்றியே, டெஸ்ட் எடுத்துட்டு பார்த்ததா நீ என் பொண்ணுக்கு பத்தினின்னு சர்டிபிகேட் கொடுக்கணுமா? என் பொண்ண பத்தி எனக்கு தெரியும், நான் உன்ன அவ்வளவு கேவலமா வளர்க்கலடா. என் பொண்ணு உன்ன மாதிரி ஒண்ணு கேவலமா நடந்துக்கல. பொண்டாட்டி கூட ஒழுங்கா வாழ பக்கில்லாதவ நீ. இவ தங்கமான பொண்ணு, இவள போய் தப்பா பேசுறியா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? தூ மா. ரத்தம் கொதிக்குது பூவரசி, உன்னை நான் எவ்வளவு பாசமா பார்த்து பார்த்து வளர்த்து இப்படி ஒருத்தனுக்கு கட்டி கொடுத்துட்டேனேன்னு மனசு வலிக்குது. அத்தை விடுங்கத்தை, அத்தை விடுங்கத்தை, நம்ம வீட்டு பொண்ணு அவன் சந்தேகப்பட்டுட்டான்ல. ஓகே, அவன் சொன்ன மாதிரி டெஸ்ட் எடுத்து பாத்துருவோம். ஏய், அவன் தான் அறிவு இல்லாம பேசுறானா? உனக்கு என்னாச்சு மகேஸ்வரி? சும்மா விட கூடாத. நிம்மதியா வாழ முடியும் அவ கூட சந்தோஷமாவும் இருக்க முடியும் நீங்க மட்டும் டெஸ்ட் எடுக்க ஒத்துக்கலனா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். மாப்பிள்ளது கதிர் சார், உங்க வக்கீல் புத்தியை யூஸ் பண்ணி ஏதாவது சொல்லி என்னை ஏமாத்த நினைக்காதீங்க சார். மடி உனக்கு சார். கதிர், நான் வக்கீல் தான், ஆனா இது வரைக்கும் யாரையும் ஏமாத்தணும்னு நினைச்சதே இல்லை. இப்ப கூட நான் உன்னை ஏமாத்தணும்னு தடுக்கல, நீங்க ரெண்டு பேரும் ஏமாந்துட கூடாதுன்னு தான் நான் தடுக்கிறேன் சார். இதுக்கு மேல ஏமாறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்ல சார். கதிர், பூவரசி மேல நீ இவ்வளவு பெரிய பழிய போடுறியே, அவ வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? யோசிச்சேன்,
யோசிச்சதுனாலதான் அவ வாழ்க்கைய காப்பாத்த இந்த வீட்டுக்கே வந்த. அவ கூட வாழலாம்னு நினைச்ச. அப்படி நினைச்ச எனக்கு அவ மேல படி போடணும்னு எந்த அவசியமும் இல்ல. அதே மாதிரி எவனோ ஒருத்த குழந்தைக்கு நான் அப்பாவா இருக்கணும்ன்ற அவசியமும் இல்ல. கதிர், பூவரசிய பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அவ மேல ஆண்டவனால கூட தப்பு சொல்ல முடியாது. ஐயோ சார், நானும் அவ்வளவு ஒரே ரூம்ல இத்தனை நாள ஒன்னாதான் தங்கியிருக்கோம். ஏன் ஒரே பெட்ல தூங்கியிருக்கோம். ஆனா இது வரைக்கும் நான் அவகிட்ட தப்பா நடந்துகிட்டதே இல்ல சார். எனக்கு அவ மேல ரொம்ப மரியாதை இருந்துச்சு. ஆனா இப்போ என் மரியாதையை கெடுத்துக்கிட்டு என்னால இங்க இருக்க முடியாது சார். இப்படி நீங்க அவ கேரக்டர் சந்தேகப்படுறது கொஞ்சம் கூட சரியில்லை. அவ ரொம்ப நல்லவ கதை. அவ மட்டும் இல்ல, நீங்களும் நல்லவர் தான் எனக்கு தெரியும். டாக்டர் சொல்லித்தான் தெரியணுமா இவ உத்தமின்னு? இவ நல்லவதானே, அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்ல. எல்லாருக்கும் இவ மேல நம்பிக்கை இருக்குல்ல. சரி, நானும் நம்புறேன்னு வச்சுக்கோங்க. அவ வயித்துல வளர்றது என் குழந்தையாவே இருக்கட்டும். அத முதல்ல நிரூபிச்சு காட்டுங்க. டிஎன்ஏ டெஸ்ட்ல என் குழந்தைதான் வந்துச்சுன்னா அவ தப்பானவன் இல்ல. நான் தான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கிறேன். அதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். ஆனா அவ ஏங்க டெஸ்ட் எடுக்க வர மாட்டேங்கிறா. கதிர், என்ன கதிர் பேசுறீங்க? எந்த ஒரு குழந்தைக்கும் அப்பா யாருன்னு அம்மா சொல்லித்தான் தெரியும். ஆனா நீங்க இப்ப பூவரசியை சந்தேகப்பட்டு குழந்தை யாருதுன்னு கேக்குறீங்க. இதுக்கு அவ எப்படி ஒத்துக்குவா? சார், இந்த வீட்டு பொண்ண நான் சந்தேகப்படுறேன்னு எல்லாரும் என் மேல கோவப்படுறீங்கல்ல. ஆனா சார், என் மனசு படுற வேதனை உங்க யாருக்குமே புரியாது சார். இவ்ளோ பேசுறீங்களே, ஏன் சார் அவ டெஸ்டுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறா? அவதான் உத்தமையாச்சே. ஆனா நான் என்ன அவளை நெருப்பிலே இறங்க சொல்றேன்? நான் கேட்டது ஒரே ஒரு டெஸ்ட், அதை எடுத்து என் மூஞ்சியில வீச வேண்டியதானே? ஏன் வரமாட்டேங்கிறா? அதனாலதான் எனக்கு சந்தேகம் வருது. ஏய், நீ ரொம்ப ஓவரா பேசுற. என் பொண்ணோட வாழ்க்கைன்னு பாக்குற. உங்க உருட்டல் மிரட்டல் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. நான் ஒன்னும் உங்ககிட்ட பூவரசியோட அப்பா யாருன்னு கேக்கல. மா, நான் தாலி கட்டினவகிட்ட அவ வயித்துல வளர குழந்தைக்கு அப்பா யாருன்னு கேட்டேன். அட்ரா சக்க, அப்படி போட அருவாள ஒட்டையை கலப்புறானே. ரத்தினவள்ளி, சத்தியமா இது நான் உனக்கு வெட்டின குழி இல்ல, உன் மகளுக்காக வெட்டினதுல இவன் உன்னையே தள்ளி விடுறான். இத பார், பூவரசியோட அப்பா யாருன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி பூவரசி வயித்துல வளர குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியணும். ஏய், எவ்ளோ தைரியம் இருந்தா என் வீட்டுல இருந்துகிட்டே என்ன பத்தியும் என் பொண்ண பத்தியும் தப்பா பேசுவ? அம்மா விடுங்க, நானே பேசிக்கிறேன். கதிர், என் வயித்துல வளர குழந்தைக்கு அப்பா யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? அந்த டெஸ்ட் எடுக்க நான் ஒத்துக்கிறேன். உங்களுக்காக இல்ல, என் அம்மாவுக்காக. என் அம்மா இத்தனை வருஷமா தனியா தான் இருந்தாங்க. எனக்கு அப்பான்னு ஒருத்தர் இந்த வீட்டுக்கு வந்தாலும் அவர் எங்க அம்மாவை உங்களை மாதிரி சந்திக்கப்பட மாட்டாரு. என் வயத்துல வளர இந்த குழந்தை உங்க குழந்தை தானே நான் நிரூபிக்கிறேன். நான் நிரூபிச்சா நீங்க நீ இந்த வீட்டிலே இருக்க கூடாது. டெஸ்டுக்கு நான் ரெடி.
இந்த குடும்பத்துக்கு ஆப்படிக்க நானும் ரெடி.